என்னாச்சு உனக்கு? வேற யாரோ மாதிரி இருக்க, ரொம்ப மாறிட்ட. அங்க தோட்டா தொலைச்சப்பவே எல்லாம் மாறிடுச்சு. சாவுக்கண்ணில் தெரிஞ்சப்ப பொழைச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம சிலோனுக்கு போய் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னு தோணுச்சு. தோட்டா தொலைச்சது இல்லையா, இல்லை வேல் தொலைச்சது இல்லையா? அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் இல்லை. நீயும் வேல்மதியும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முன்னையே உனக்கு அவளை தெரியுமா? ஊருக்காக கேட்குறேன். நாங்கள் சொல்கிறத ஈசன் செஞ்சான்னா நம்ம மக்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். நீ வரல? இல்லைண்ணே, ஊருக்கானாலே ஈசன் பண்ண மாட்டான். அதுவும் நான் வந்திருக்கேன் தெரிஞ்சால் ஒத்துக்க மாட்டான், கோவப்படுவான். நான் இங்கே இருக்கிறேன், நீங்களே எப்படியாவது பேசி பண்ண வச்சுருங்கண்ணே. வேல்மதி மட்டும் இல்லைன்னா நானும் ஐயாவும் உசுரோடையே இருந்திருக்க மாட்டோம். அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு எங்களை காப்பாத்தினா. அவ புருஷன் செத்ததுக்கும் நான் தான் காரணம், எங்க அண்ணன் செத்ததுக்கும் நான் தான் காரணம். ரெண்டும் சோடி சேர்ந்து என்னை கொன்னுகிட்டு இருக்கு. தூங்க முடியல. நீ சொன்னது சரிதான், செலோன் பக்கமாக போயிடலான்னு நினைக்கிறதுக்கு வேல்மதியும் ஒரு காரணம். உனக்கு என்ன, ஒரு 19 வயசு இருக்குமா? நீ இன்னும் வாழ்க்கையில் எதையுமே பார்க்கல. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் குடும்பம் மாதிரி தான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இந்த கிழவனுங்கெல்லாம் போய் சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் போ. எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று சந்தோஷமாக இரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நான் பொண்ணு, நீ ஆம்பளை, அத்தானே? நான் பாத்திரம் கழுவுறேன், நீ ரைஃபிள் சுத்தம் பண்ணிட்டு இருக்க. அப்படி யோசிக்கிற ஆள் நான் இல்ல. வெள்ளக்காரங்க கோயில் சிலையை திருடிட்டாங்க. நாங்க அவங்க மேல கை வைக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து அதை நீ திருடணும். இத பண்ணா நீ கேட்கிற பணத்தை உனக்கு தரோம். அது நம்மளோட மானம், மீட்டே ஆகணும். 600 வருஷமா பொத்தி பாதுகாத்தீங்க, இப்ப கிரவுன்ஸுக்கு அளவாட்டு போயிட்டாங்களா? மானம் தானே, திருப்பிடலாம். திட்டம் போட்டு சொல்லி அனுப்புறேன், அது வரைக்கும் மானம் இல்லாமல் இருங்க. இவனுங்களை நம்ப முடியாது. நல்ல டீலா தெரியுது மில்லர். சில ராசாங்க நமக்கு உதவி பண்ண பார்க்குறாங்க, சில ராசாங்க வெள்ளக்காரன் காலடியில் கொலைச்சிட்டு இருக்காங்க. ராஜாதிபதி கொலைக்கிற நாய் இல்லை, கடிக்கிற நாய். நீங்கள் கேட்ட தகவல் இதில் இருக்கு. ஆனந்தா, இயக்கத்துக்கு நிறைய காசு வரும். நீ வின்சென்ட் கிட்ட சொல்லிடு, நீ கூட வந்து பார்த்துக்குவேன். அஞ்சு வண்டியில் சிப்பாயிங்களும் வெள்ளக்காரங்களும் துப்பாக்கியோடு இருப்பாங்க. அநேகமாக சில
நடுவில் இருக்கிற பெட்டியில் தான் இருக்கணும். நம்மக்கிட்ட ஆளுங்களும் பத்தாது, துப்பாக்கியும் பத்தாது. நாங்கள் என்ன பண்ணணும்? 30 பேர் வேணும். நாங்கள் 10 பேர், இயக்கத்துலேருந்து 5 பேர் வருவாங்க. என் காவல் படையிலேருந்து 15 பேரை நான் அனுப்புறேன். நீ வரல? அந்த அதிகாரங்களுக்கு என்ன நல்லா தெரியும். என் ஆளுங்களை ஊர்க்காரங்க உடையில அனுப்புறேன். கண்டுபிடிச்சா யாருக்குமே நல்லதில்லை. அந்த சிலையை நீ என்கிட்ட கொண்டு வா. உனக்கு 1 லட்சம் பணம் கொடுக்க சொல்லி ராஜா சொல்லியிருக்காரு. நான் பணத்தோட காத்துக்கிட்டு இருப்பேன். விவரமானவங்களை பார்த்து 15 பேரை கூட்டு போ. வேலை முடிஞ்ச உடனே ஈசா குயிலி ஐயாவும் 3 பேரையும் கொண்டுடும். எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நாங்க உன்னை அடிச்சு போட்டுட்டு அதை தூக்கிட்டு போயிட்டா? பசியோடு சுற்றிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இற கிடைக்குது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. அப்போது அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? அந்த கழுத புலி கூட்டமும் சிங்கமும் சேர்ந்து அந்த ஓனாயை வேட்டையாடும். ஒரு ஓனாய்க்காக அதோட கூட்டமே இறையாயிடும். Hmm.